புகை, மது மற்றும் போதை வஸ்துக்கள் நம் வாழ்க்கையில் மறந்தும் தொட்டுவிடக்கூடாத அரக்கர்கள். நமது ஆரோக்கியம், குடும்பம் மற்றும் நாட்டிற்கு ஊறு விளைவிக்கும் இவைகள் இல்லாத ஒரு நல்ல சமூகத்தினை உருவாக்கிடுவோம். சோழர்களின் தலைநகரமான தஞ்சாவூர் பெரும் புல்வெளியாக கிடந்த நிலத்தை பொன் விளையும் வயல்வெளியாக மாற்றியது சோழர்கள்தான். அதனால்தான் இவ்விடம் தஞ்சாவூர், அதாவது ஆறுகளும் பசுமையான வயல் வெளிகளும் நிறைந்த பகுதி என்பதே தஞ்சாவூர். பெயர் காரணம் தெரிந்து கொள்ள சிறு சிந்தனை கூட இல்லாத நம்மில் பல பேர் 17ஆம் நூற்றாண்டில் நுழைந்த ஆங்கிலத்தில் டான்ஜோர் என்று அழைக்கிறோம். தனஞ்செய முத்திரையர் ஆட்சி செய்த பகுதி என்பதால் தனஞ்செய ஊர் மருவி தஞ்சாவூர் எனப்படுகிறது என்ற கருத்தும் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று பெருமையோடு சொல்லும் அளவிற்கு தஞ்சாவூர் கொண்டாடப்படுவதற்கு முக்கிய காரணம் சோழர்கள்தான். தமிழ் டிராவல் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து அழகன். உலக புகழ் பெற்ற திருவாலங்காடு செப்பேடுகளை பற்றி சென்ற காணொளியில் நாம் சிறு தகவலாக பார்த்தோம். இச்செப்பேடுகளை நேரில் பார்க்கும் ஆவலுடன் சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகத்தின் முதன்மை கட்டிடத்தின் முதல் தளத்திற்கு கட்டண ரசீதை பெற்றுக்கொண்டு நுழைந்தேன். சோழர்கள் காலத்தில் இவ்வுலகிலேயே தமிழ் பேசிய இம்மண்தான் செல்வ செழிப்பு மிகுந்த நாடாக இருந்தது. பலாயிரம் வருடங்களாக இங்கு வாழ்ந்த முனிவர்களும் சித்தர்களும் தன் வாழ்க்கையின் பற்றுகள் அனைத்தையும் துறந்து இவ்வுலகிற்காக அறிவியல் சிந்தனையோடு மேற்கொண்ட பல ஆயிரம் ஆராய்ச்சிகளில் ஒன்றுதான் உலோகத்தை உருக்கி திரவமாக்கி தன் தேவைக்கேற்றாற்போல் அச்சுகள் மூலம் மார்க்கப்பட்ட வடிவங்களை உருவாக்கி உபயோகப்படுத்தியது. அவ்வண்ணமே சோழர்கள் காலத்து கொல்லர்கள் தாமிரத்தை உருக்கி மெல்லிய பலகை போல், அதாவது தகடு போல் வார்த்து பட்டயங்களாக தயார் செய்து அதில் வரலாற்று நிகழ்வுகளை எழுத்தால் பொறித்து பாதுகாத்து வைத்தனர். தாமிரக்கூளை ஏடுகளாக்கி அதில் எழுத்துக்களை முதல் முதலில் பொறித்தவன் தமிழன். இது இவ்வுலகே பெருமைப்படும் சோழர்களின் மற்றொரு சாதனைதான். பனை ஓலை மூலம் தயார் செய்யப்பட்ட ஓலைச்சுவடிகள் பனை ஏடுகள் என்றும் செம்புலோகம் மூலம் செய்யப்பட்ட ஏடுகள் செப்பேடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சோழர் கால செப்பேடுகள். திருவாலங்காடு செப்பேடுகளை காண ஆவலோடு சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்திற்கு சென்றேன். பார்வையாளர்கள் நேரம் காலை 9:30 முதல் மாலை 4:30 வரை ஆகும். 6 கட்டிடங்களில் வைக்கப்பட்டுள்ள காண கிடைக்காத அரும்பொருட்களை நாம் பார்ப்பதற்கான கட்டணம் ₹15 மட்டுமே. திருவாலங்காடு மற்றும் சோழர்கால செப்பேடுகளை காண நாம் போக வேண்டிய கட்டிடம் இடது பக்கமாக உள்ளது. சில அடிகள் நடைக்குப் பின் நான் முதன்மை கட்டிடத்திற்கு வந்தடைந்தேன். இக்கட்டிடத்தின் முதல் தளத்தில்தான் நான் தேடி வந்த திருவாலங்காடு மற்றும் சோழர்கால செப்பேடுகள் பார்வையாளர்களுக்கான காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகள் கடந்து பல அற்புத செய்திகளை தனதாக்கிக் கொண்டு கண்ணாடி பெட்டிக்குள் சோழர்களின் வீரம், நேர்மை, சத்தியம் கலந்த வார்த்தைகளுடன் இச்செப்பேடுகள் விழித்து கொண்டே இருக்கின்றன. செப்பேடுகள் மட்டுமல்ல, அற்புதமான வேலைப்பாடுகள் கொண்ட மற்ற சிற்பங்களும் சிலை வடிவங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. உங்கள் வரலாற்று தாகத்திற்கு இது ஒரு விருந்தாகவே இருக்கும். திரு இந்தளூர் செப்பேடுகள். மயிலாடுதுறைக்கு மிக அருகில்
கழுக்காணி முட்டம் என்ற ஊரில் திரு இந்தலூர் என்ற கிராமத்தில் உள்ள திரு கைலாசநாதர் கோவில் திருப்பணி வேலைகள் அவ்வூர் தர்மகர்த்தாக்கள் முன்னிலையில் ஆங்கில மாதம் மே வருடம் 2010 நடைபெற்றது. அங்கு மண்டபம் கட்ட தோண்டிய குழியின் கீழ் ஒரு புதையல் தென்பட்டது போன்ற ஒரு உணர்வு. சற்றே கவனத்துடன் பாதுகாப்பாக அகழ்ந்து தோண்டியதில் செப்பு படிமங்கள், இசைக்கருவிகள், பூசை பொருட்கள் ஆகியன எடுக்கப்பட்டது. ஆனால் அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சி தந்தது தற்செயலாக அப்புதையலில் கிடைத்த வளையமுடன் கூடிய முத்திரையுடன் காணப்படும் முதலாம் ராசாதிராசனின் இச்செப்பேடுகள். இதை புதையலின் மணிமகுடம் என்றுதான் சொல்ல வேண்டும். மொத்தம் 86 தாமிர பட்டய இலைகள் பக்கம் எண் 2 காணப்படுகிறது. பக்கம் 1 காணாமல் போனது தெளிவாகிறது. 44 கீழ் 100 கோல், அதாவது சென்டிமீட்டர் நீளம், 21 கீழ் 100 கோல் அகலம் மற்றும் 2.5 கீழ் 100 கோல் கன அளவு கொண்ட தகடுகள், 50 கீழ் 100 கோல் சுற்றளவு கொண்ட வளையத்துடன் கோர்க்கப்பட்டுள்ளது. இந்த செப்பேடு முத்திரையில் உருவங்கள் குழிவாக செதுக்கப்பட்டுள்ளன. நடுவில் வலப்புறம் திரும்பி அமர்ந்த நிலையில் சோழர்களின் சின்னமான புலி, பாண்டியர்களின் இரட்டை கயல்கள் அதாவது மீன்கள், சேரர்களின் நானுடன் கூடிய நெடிய வில், இவற்றிற்கு இருபுறமும் குத்து விளக்குகள், மேல்பகுதியின் நடுவில் வெண்கொற்ற குடை, அதன் இரு பக்கமும் சாமரங்கள் கொண்ட மோதிர வடிவிலான 11 கீழ் 100 கோல் விட்டமும் 2 கீழ் 100 கோல் கனமும் கொண்ட முகப்பு லட்சணையுடன் காணப்படுகிறது. 3442 வரிகள் கொண்ட இச்செப்பேடுகள் மொத்தம் 150 கிலோ எடை கொண்டது. இதுவரை இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட செப்பேடுகளில் இதுவே அதிக எடை கொண்டதாகும். செப்பேட்டின் முகப்பில் பரகேசரிவர்மன் ராசேந்திர தேவனுடையது என்று சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது. தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவின் தென்பகுதி, இலங்கை உள்ளிட்ட பகுதிகளை ஆண்ட மிகப்பெரிய பேரரசர்களான சோழர்களின் வரலாற்று ஆவணமாக திரு இந்தலூர் செப்பேடு உள்ளது. இச்செப்பேடுகளில் சோழ பேரரசிற்கு உட்பட்ட ஊர், நாடு, அவற்றின் நிலம், தான விவரங்கள், விளைந்த நெல்லின் அளவு உள்ளிட்டவை எந்தவித குழப்பமும் இல்லாமல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த செப்பேட்டில் இரு நில தானங்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. 1, முதலாம் ராசாதிராசன் அளித்த நிலக்குடையாகும். தனது 35வது ஆட்சி ஆண்டில் 10 ஊர்களை தானமாக வழங்கியுள்ளார். 311 வேலி விளை நிலம், 9 வேலி மாந்தோப்பு என மொத்தம் 320 வேலி நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளன. 2வது குடையாக இரண்டாம் ராசேந்திரன் 32 கிராமங்களை ஒன்றிணைத்து தனது பெயரிலேயே அகர பிரம்மதேய ராசேந்திர சதுர்வேதி மங்கலம் என பெயரிட்டு வேதங்களில் சிறந்த 730 சதுர்வேதி பட்டர்களுக்கு நிலதானம் வழங்கியுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன் நடத்தப்பட்ட அரசு நிர்வாகத்தில் வருவாய்த்துறையில் பணியாற்றிய அலுவலர்கள் அவர்களின் படிநிலைகள் பற்றிய செய்திகள் ஆச்சரியமளிப்பதாக உள்ளது. ராசேந்திர சோழனின் இறப்பின் போது அவர் மக்களிடம் வைக்கும் கோரிக்கை, அவர் மனைவியரில் ஒருவரின் பெயர் மற்றும் தனது மகன்களின் இயற்பெயர் உள்ளிட்ட சொந்த விடயங்களும் இச்செப்பேடுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. அரசு நிர்வாகத்தையும் அவற்றை பதிவிடுவதிலும் 1000 ஆண்டுகளுக்கு முன் மேற்கொண்ட புரிதலை நிச்சயம் நாம் வியக்காமல் இருக்க முடியாது. இது போன்று பல அரிய தகவல்களை கொண்ட தொகுப்புதான் இத்திரு இந்தலூர் செப்பேடுகள். நீங்கள் படித்து எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் செப்பேடுகள் என்றால் என்ன என்பதன் சிறு குறிப்பு மற்றும் திரு இந்தலூர் செப்பேடுகள் பற்றிய வரலாறு போன்றவை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. திருவாலங்காடு செப்பேடுகள். இந்திய தொல்லியல் துறையின் 1903-1904 ஆண்டறிக்கையில் இச்செப்பேடுகள் குறித்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவில் திருப்பணியின் போது கிடைக்கப்பெற்ற பொருட்களில் ஒரு முக்கியமான, யாரும் எதிர்பார்த்திடாத ஒன்றுதான் இச்செப்பேடுகள். முதலாம் ராசேந்திர சோழனால் வெளியிடப்பட்ட இந்த செப்பேட்டில் முகப்பு லட்சணையுடன் மொத்தம் 31 ஏடுகள், 21 ஏடுகளில் தமிழ் பகுதியும் 10 ஏடுகளில் சமஸ்கிருதமும் பொறிக்கப்பட்டுள்ளன.
இச்செப்பேடுகளின் முகப்புலட்சணை குறித்து மிகவும் விவரமாக எனது திருவாலங்காடு காணொளி பாகம் ஒன்றில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அக்காணொளியை மறக்காமல் பார்க்கவும். புராணத்திலிருந்து தொடங்கி சோழ மரபு வரை இத்திருவாலங்காடு செப்பேடுகளில் விவரிக்கப்படுகிறது. சூரியனில் தொடங்கி சங்க இலக்கிய அரசர்களான பெருநற்கிள்ளி, கரிகாலன், கோச்செங்கனான் முதல் பிற்காலச் சோழர்களில் விசயாலயனில் தொடங்கி இராசேந்திர சோழன் காலம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகள் உள்ளன. திருவாலங்காடு கோவில் அமைந்துள்ள பழையனூர் கிராமத்தை தேவதானமாக திருவாலங்காடு மகாதேவருக்கு தானமாக கொடுத்த நிகழ்வுகள் இச்செப்பேடுகளில் உள்ளன. அதன் விவரம் பின்வருமாறு. அரசர்களின் திருமுடி வரிசையில் இரத்தினம் போன்று திகழும் இது பரமகேசரிவர்மனான இராசேந்திர சோழனின் சாசனம். செயம் கொண்ட சோழ மண்டலம் சிங்களாந்தக சதுர்வேதி மங்கலம் பிரம்மதேயமான பழையனூரை வெள்ளான் வகை கிராமமாக மாற்றி அதன் வருவாயை திருவாலங்காடு மகாதேவருக்கு தேவதானமாக அளிக்கும் ஆணையே இச்செப்பேடு. இந்த ஆணை இராசேந்திர சோழனின் ஆறாம் ஆட்சி ஆண்டு 88 நாளில் பிறப்பிக்கப்பட்டது. இதன்படி பழையனூர் கிராமம் இனிமேல் வரி ஏதும் செலுத்த வேண்டியதில்லை என்றும் அந்த ஆணை தெரிவிக்கிறது. இங்கே பார்க்க வேண்டிய குறிப்பிடத்தக்க செய்தி, இந்த பழையனூர் கிராமம் அதுவரை பிரம்மதேயமாக பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட கிராமமாக இருந்ததுதான். இப்போது அதை தேவதானமாக மாற்றி அந்த கிராமம் பிராமணர்களுக்கு சொந்தமில்லை என்றும், இனிமேல் அது வேளாண் வகை அதாவது உழுபவர்களுக்கு சொந்தமானது என்றும் இந்த செப்பேட்டின் ஆணை தெரிவிக்கிறது. சோழர்கள் ஆட்சியில் உழுபவர்கள் நிலம் மட்டுமே பிராமணர்களுக்கு தரப்பட்டது என்ற பிரச்சாரத்தை பொய்யாக்கி இது போன்ற பல நிலப்பரிமாற்றங்கள் சமூகத்தில் பல பிரிவினரிடையே நடந்தது வழக்கமானதுதான் என்பதை தெளிவாக்குகிறது. கோநேரின்மை கொண்டான் என்று தன்னை சிறப்பித்துக் கொள்ளும் இராசேந்திர சோழன் தன்னுடைய ஆணை மாவட்ட தலைவர்களான நாட்டார், பிரம்மதேயங்களுடைய தலைவர்கள், ஊர்களில் உள்ளவர்கள், நகரத்தில் உள்ளவர்கள், கோவில் நிலங்களை பாதுகாப்போர், சமண பௌத்த பள்ளிகளுக்கான சந்தங்களை வசூல் செய்வோர் ஆகியவர்களை கட்டுப்படுத்தும் என்று கூறுகிறார். இந்த ஆணைகளை நிறைவேற்ற வேண்டிய அதிகாரிகள், ஓலை நாயகங்கள், சாட்சி கையொப்பமிட்டவர்கள் ஆகியோரின் பெயர் பட்டியல் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆணை அரசு ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்ட போது உடனிருந்த அதிகாரிகளின் விவரங்களும் காணப்படுகின்றன. எனவே பத்திரப்பதிவு போன்ற நிலப்பதிவு முறை அக்காலத்தில் இருந்தமையை இச்செப்பேட்டின் மூலம் அறிகிறோம். இவ்வருங்காட்சியகத்திற்கு வரும் பார்வையாளர்களுக்காக இச்செப்பேடுகள் குறித்த சிறிய தகவல் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாம் இராசேந்திர சோழனின் கரந்தை செப்பேடுகள். 1800களின் இறுதியில் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் புத்தூர் என்கிற கிராமத்தில் உள்ள வயல் பகுதியில் 57 செப்பேடுகள் கொண்ட ஒரு தொகுதியும் 2 முத்திரைகளும் கிடைக்கப்பெற்றது. கரந்தை தமிழ்ச்சங்கம் பழங்கால ஆவணங்கள், ஏடுகள் போன்றவற்றை முறையாக பாதுகாத்து பராமரித்து வந்ததன் நன்மதிப்பின் அடிப்படையில் இச்செப்பேடுகளை பற்றிய ஆராய்ச்சிக்காக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிறகு 1950 கரந்தை தமிழ்ச்சங்கம் இச்செப்பேடுகளை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டது. இச்செப்பேடுகளில் முதல் 3 செப்பேடுகள் ஒரு தனி தொகுப்பாக எண்களிடப்பட்டு சமஸ்கிருதத்தில் உள்ளன. 2வது தொகுப்பு தனியாக எண்களிடப்பட்ட 22 செப்பேடுகள் தமிழில் இராசேந்திர சோழனின் கொடையை பற்றி குறிப்பிடுகின்றன. 3வது தொகுப்பு தனியாக எண்களிடப்பட்ட 32 செப்பேடுகள் தொகுதியில் தானம் பெற்ற அந்தணர்கள் பட்டியல், கோவில்கள் மற்றும் கோவில்சார் திருப்பணிகளுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலத்தின் விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பல செப்பேடுகளில் கடவுளின் அவதாரமாகவே காட்டப்படும் இராசேந்திர சோழனின் 8வது ஆட்சி ஆண்டில், அதாவது சரியாக 1003 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட இச்செப்பேடு இராசேந்திரரின் அரசமுத்திரையோடு உள்ளது. அரசமுத்திரையில் ஒரு புலி தனது இரு கால்களை மடக்கிய நிலையில் அமர்ந்திருந்தாலும் அதனுடைய வால் முன்னங்கால் வரை உயர்ந்துள்ளது. இது புலியின் வீரத்தையும் கோபத்தையும் ஒரு சேர்ந்து காட்டுவது போல் சிறப்பாக அமைந்துள்ளது. இராசேந்திர சோழனின் 8வது ஆட்சி ஆண்டு 107வது நாள் வாய்மொழியாக ஆணையிடப்பட்ட நிலதானம்
பல சோழ அதிகாரிகளால் அலசப்பட்டு சரிபார்க்கப்பட்டு தானம் அளித்த நிலங்கள் அளக்கப்பட்டு உரியவரிடம் தான நிலம் ஒப்படைக்கப்பட்ட பின் செப்பேட்டில் எழுதப்பட்டது. செப்பேடு எழுதப்பட்ட நாள் அதே எட்டாம் ஆட்சியாண்டின் 280வது நாள். அதாவது வெறும் 173 நாட்களில் அரசனின் வாய்மொழி ஆணை முறையாக நிறைவேற்றப்பட்டு பதியப்பட்டிருக்கின்றதனில் அந்த நிர்வாகத்தின் வேகமும் ஆற்றலும் திறமையும் பற்றி சற்றே யோசித்து பாருங்கள். எதிரிகளுக்கு யமன் களத்தில் தயவு தாட்சண்யமே காட்டாதவன், தவறுகளுக்கு தண்டனையை தவிர வேறு எதையுமே பரிசாக தராதவன் என்றெல்லாம் குறிப்பிடப்படும் ராஜேந்திர சோழனின் இன்னொரு பக்கத்தை கரந்தை செப்பேட்டின் சில வரிகள் கூறும் பொழுது உங்கள் நெஞ்சம் கண்டிப்பாக நெகிழ்ந்துவிடும். ஒரு நாள் பெரும்பற்ற புலியூர் மாளிகையில் ராஜேந்திர சோழர் அமர்ந்திருக்கும் வேளை அவருடைய அமைச்சர் சன்னநாதன் என்பவர் 1080 அந்தணர்களுக்கு வேண்டி நிலதானம் தருமாறு கோரிக்கை விடுக்க, அவரின் வேண்டுகோளினை ஏற்று 57 கிராமங்களை ஒன்றிணைத்து தன் தாயாரான திரிபுவன மாதேவியின் பெயரில் தானமாக வழங்குகிறார். இந்த நிலக்கொடையின் முதல் பகுதியிலேயே ஒரு வேண்டுகோளும் வைக்கிறார். யாருக்கு? எதிர்கால சந்ததியினருக்கு. என்னவென்று? இது அரசனின் கொடை, காப்பாற்றப்பட வேண்டும், கடைபிடித்தே ஆக வேண்டும் என மிரட்டலாகவா? இல்லை, இல்லை. தெற்காசிய நாடுகளை வென்ற மாவீரன், உலகத்தின் கால் பகுதியை தன் காலடியில் வைத்திருந்தவன், கடல் கடந்து சென்று வெளிநாடுகளை வென்ற ஒரே இந்திய பேரரசன் ராஜேந்திர சோழன் வைத்த வேண்டுகோளை கவனியுங்கள். ராஜேந்திர சோழனாகிய நான் உலகம் என்ற ஏரியில் விளையாடும் அன்னப்பறவை போன்றவன். தைரியம், அறிவு, அன்பு, செல்வம், இரக்கம் போன்றவை என்னிடம் அதிகம் உள்ளன. புலவர்கள் என்னிடம் விவாதிக்கும் பொழுது அவர்களின் வார்த்தைகளில் உள்ள உண்மைகளுக்கு மதிப்பளிப்பவன். இப்பிறப்பிலும் மறுபிறப்பிலும் சொல்லப்படும் தத்துவங்கள் முழுவதும் அறிந்தவன். என்னிடம் போரில் தோற்ற பகை மன்னர்களும் சிற்றரசர்களும் என் பாதத்தை தொடர்ந்து வணங்குவதால் அவர்களது தங்கத்தினாலான மணிமுடி என் காலில் பட்டு என் கால்கள் பல பல என மின்னுகின்றன. அத்தகைய ராஜேந்திரனாகிய நான் எதிர்காலத்தில் அரசனாக வருகின்றவர்களிடம் எனது தலை தாழ்த்தி வணங்கி யாசித்து வேண்டுக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். நான் தருகின்ற இக்கொடையை தயவு செய்து காப்பாற்றுங்கள். இவைதான் அவ்வரிகள். ஏழை அந்தணர்களின் வாழ்வாதாரத்திற்காக தான் அளித்த நிலக்கொடை எக்காலத்திலும் காப்பாற்றப்பட்டு தொடர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் ஒரு மாபெரும் பேரரசன் அடுத்து வரப்போகும் அரசர்களின் காலில் விழுந்து யாசிக்கிறான் எனில், நல்லவற்றிற்காக, ஒரு சமூகத்தின் நல்வாழ்விற்காக தன் நிலையை கூட தாழ்த்தி கொண்ட நல்லெண்ணத்தை நிறைவேற செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தான் எப்பேற்பட்டவன் என்பதையும் உரைத்து எதற்காக அடக்கத்தோடு யாசிக்கிறான் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது கரந்தை செப்பேட்டு வரிகள். பேரரசனே ஆயினும் மனித வாழ்வு நிலையில்லாதது என்பதை உணர்ந்திருக்கிறான். தானோ தன் வம்சமோ நாளை இல்லாவிடினும் கொடுத்த தானமும் அதனால் பயனடைந்தவர்களின் வாழ்வும் நிலைத்து நீடூழி நிற்க வேண்டும் என்பதற்காக தனது நிலையை தாழ்த்தி கொண்டு யாசிக்கிறான். மற்றவர்களை மண்டியிட வைக்கும் வீரமும் மற்றவர் நலனுக்காக மண்டியிட தயங்காத நற்குணமும் கொண்டதுதான் சோழர் பண்பாடு என்பதை உயர்த்தியே காட்டி நிற்கிறது கரந்தை செப்பேடு. மேலும் இந்த எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் பாண்டியர் காலத்து வேலங்குடி செப்பேடுகள் மற்றும் ராமநாதபுர ஆட்சியரிடமிருந்து பெறப்பட்ட 16 நூற்றாண்டின் ஜடிலவர்மன் வல்லப பாண்டியன் செப்பேடுகளும் இங்கு வரும் பார்வையாளர்களுக்காக வைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள செப்பேடுகளை பற்றிய வரலாறு மற்றும் விளக்கங்கள், மேலும் அரங்கில் உள்ள மற்ற சிற்பங்கள் பற்றிய குறுந்தகவல் அடங்கிய காணொளி ஒளித்திரையில் பார்வையாளர்களுக்காக காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக சென்னைக்கு நடுவே உள்ள அமைதியான இந்த அரசு அருங்காட்சியகம் குடும்பத்துடன் வந்து செல்ல சரியான இடம்தான். அவ்வளவுதாங்க, இந்த சோழர் காலத்து செப்பேடுகள் பற்றிய காணொளி உங்களுக்கு மிகவும் உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன். தமிழ் டிராவலர் டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.